வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம 22 ஜூலையுடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி செட், 26th August வந்து எனக்கு லபாஸ் நாள ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் ஐ வில் நாட் பி ஏபிள் டு கண்டினியூ கரண்ட் அஃபேர்ஸ் இயர் ஆஃப்டர். அண்ட் அகாடமி வில் மேக் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ரெகுலராக வந்துட்டு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ யூ ஸ்டே டியூன்ட் வித் அவர் சேனல். அண்ட் ஆல்சோ கண்டினியூஸாக சில அஃபிஷியல் கமிட்மெண்ட்ஸ்னால என்னால் கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அண்ட் சாரி ஃபார் தட். அண்ட் டுடேஸ் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. பைடன் ட்ராப்ஸ் அவுட் ஆஃப் ரேஸ் எண்டோசஸ் கமலா ஹாரிஸ். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஸோ யூஎஸ்ஸுடைய எலெக்ஷன்ஸ் வந்து இன்னும் ஒரு 4 months நடக்க போகுது. அண்ட் இந்த ஒரு எலெக்ஷன்ஸில் மெயினான காம்படிட்டர்ஸ் யார் அப்படின்னா, இட் இஸ் தி ஜோ பைடன், அதுக்கப்புறம் வந்துட்டு டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் ஜோ பைடனுடைய அந்த ஆஃபீஸ் எலிஜிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நிறைய பேரால் வந்துட்டு க்வெஸ்சன் பண்ணப்படுது. பிகாஸ் அவருடைய ஏஜ் வந்துட்டு இட் இஸ் அரவுண்ட் 81. ஸோ இந்த ஒரு ஏஜில் இவர் நிறைய மீடியாவில் பார்த்தோம் அப்படின்னா, லைக் சில நான் சென்சிக்கல் திங்ஸை வந்து பேசுகிறாரு. அதே மாதிரி நிறைய கண்ட்ரீஸுடைய ஹெட்டுடைய அந்த நேம்ஸை வந்துட்டு இவர் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு நிறைய ப்ரெஸ் மீட்லலாம் வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இவருடைய அந்த மெமரி பவர், அதுக்கப்புறம் வந்துட்டு அவருடைய ஏஜை ஒரு கன்சர்னாக நிறைய இடத்துல வந்துட்டு சொல்லப்படுது. ஸோ இப்போ ரீசெண்டாக ஜோ பைடனுக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிபேட் வந்து நடந்தது. அண்ட் தட் ஹேஸ் டேக்கன் ஆன் June 27th. ஸோ இந்த ஒரு டிபேட்டில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஜோ பைடன் நிறைய நான் சென்சிக்கல் ஆன்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு ட்ரம்ப் அவர் வந்துட்டு கவுண்டர் பண்ணலை. ஸோ இந்த ஒரு டிபேட் வந்துட்டு ரொம்ப வைரலாக போனதுக்கப்புறமா நிறைய டெமோக்ராட்டிக் அலைஸ் வந்துட்டு அவருடைய அந்த எலிஜிபிலிட்டி ஃபார் ஆஃபீஸ், ஸோ இதை வந்துட்டு க்வெஷ்சன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் ஆஃப் இஸ் ஏஜ், அதாவது ஹீ இஸ் 81 years old. ஸோ அதனால் இப்போ யூஎஸ் பிரசிடென்ட் ஜோ பைடன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ இந்த ஒரு எலெக்ஷன்லேருந்து ட்ராப் அவுட் ஆகிறதா சொல்லியிருக்காரு. அண்ட் இவருக்கு பதிலாக இவரை யாரை நாமினேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, கமலா ஹாரிஸை வந்துட்டு நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தே வில் பி அ காம்படிஷன் பிட்வீன் கமலா ஹாரிஸ் அண்ட் டொனால்ட் ட்ரம்ப். அண்ட் ஜோ பைடன் வந்து அவருடைய பதவியில் January 20th, 2025 வரைக்கும் இருப்பார். அண்ட் ஸோ ஆஃப்டர் தட் ஹி வில் குவிட். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அன் இமேஜ் கிவன் இன் யுவர் ஃப்ரண்ட் பேஜ். அ கட்சி ரபாரி கேமல் ஹர்டர் ரிட்டர்னிங் டு கட்ச் இன் குஜராத் வித் ஹர் அனிமல்ஸ் ஆஃப்டர் தி டிஸ்ட்ரிக்ட் ரிசீவ் குட் ரெயின்ஃபால். ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் நம்ம ரெண்டு இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு இந்த ரபாரி கம்யூனிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இன்னொரு இன்ஃபர்மேஷன் குஜராத்துடைய கட்ச் ரீஜனில் இருக்கக்கூடிய கேமல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரபாரி கம்யூனிட்டி பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ரபாரி கம்யூனிட்டி வந்துட்டு இட் இஸ் அ நொமாடிக் பாஸ்டோரல் கம்யூனிட்டி. ஸோ தே ஆர் இண்டிஜினஸ் டு நார்த் வெஸ்டர்ன் இந்தியா, பர்டிகுலர்லி மாடர்ன் டே குஜராத். ஸோ இவங்க, ஸோ இந்த பாஸ்டோரல் கம்யூனிட்டி அப்படின்றதுனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு அவங்க மாறி மாறி போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ தே ஆர் மைக்ரேட்டரி பர்சன்ஸ். ஸோ இந்த ரபாரிஸ் பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக கேமல்ஸை தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் தே ஆர் ஆல்சோ ஹோல்டிங் ஷீப்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கோட். ஸோ இந்த ரபாரி கம்யூனிட்டிக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், குஜராத்தில் தே ஆர் கால்ட் அஸ் ரபாரி, ராஜஸ்தானில் தே ஆர் கால்ட் அஸ் ராய்கா, அண்ட் பஞ்சாபில் தே ஆர் கால்ட் அஸ் பால். ஸோ இந்த ஒரு குரூப் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் சப் குரூப்ஸாக வந்துட்டு டிவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கட்சியில் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் சப் குரூப்ஸாக வந்துட்டு தே ஆர் டிவைடட். ஸோ தே ஆர் தெபாரியாஸ், பகாடியாஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கட்சிஸ். ஸோ இதில் தெபாரியாஸ் பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் ஸ்கேலில் வந்துட்டு இவங்க மைக்ரேட் ஆவாங்க இந்த அனிமல் கீப்பிங் ஆக்குபேஷனுக்காக. ஸோ இந்த கேமல் பிரீட்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். பர்டிகுலராக இந்த கட்ச் ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த கேமல் பிரீட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கட்ச் ரீஜனில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு கேமல் பிரீட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கேமல் பிரீட் இட் இஸ் கால்ட் அஸ் கட்சி பிரீட், அண்ட் இன்னொரு பிரீட் இட் இஸ் கால்ட் அஸ் அ கராய் பிரீட். ஸோ இது எல்லாமே வந்து இட் இஸ் நேட்டிவ் டு தி ரீஜன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த கராய் பிரீட் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ரெக்கக்னைஸ்ட் ஆஸ் அ செப்பரேட் பிரீட் அ ஃபியூ இயர்ஸ் அகோ. ஸோ யார் இதை செப்பரேட் பிரீடாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் நேஷனல் பியூரோ ஆஃப் அனிமல் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ். ஸோ இந்த கராய் கேமலுடைய ஒன் ஆஃப் தி மெயினான ஒரு யூனிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு இட் ஹேஸ் தி எபிலிட்டி டு ஸ்விம். ஸோ திஸ் இஸ் தி ஒன்லி டொமஸ்டிகேட்டட் பிரீட் ஆஃப் தி கேமல் தட் லிவ்ஸ் இன் தி டியூவல் ஈகோ சிஸ்டம். அதாவது இது டெசர்ட்லேயும் வந்துட்டு லிவ் பண்ணும், அதே மாதிரி இது வந்துட்டு சீலையும் வந்துட்டு டுவெல் பண்ணும். அண்ட் இது வந்துட்டு நம்மளுடைய இந்தியாவில் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட 9th கேமல் பிரீட். அண்ட் கராய் கேமல்ஸ் இட் ஹேஸ் தி ஸ்பெஷல் எபிலிட்டி டு ஸ்விம் இன் தி சீ வாட்டர். அதே மாதிரி தி ஃபீட் ஆன் சலைன் பிளான்ஸ் அண்ட் மேன்க்ரூவ்ஸ். அதனால
அதனாலதான் இதுக்கு வந்துட்டு கராய் அப்படின்னு சொல்லி நேம் வச்சிருக்காங்க. கராய் அப்படின்னா குஜராத்தியில சால்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ தேர் ஆல்சோ கால்ட் அஸ் தரியா தாரு, அதாவது மீனிங் சீ ஸ்விம்மர்ஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு ஈகோடோன் ஸ்பீஷீஸ், அதாவது டெசர்ட்டும் சீயும் வந்துட்டு மர்ஜ் ஆகக்கூடிய, அந்த ரெண்டு ஈகோ சிஸ்டம் மர்ஜ் ஆகக்கூடிய இடத்த வந்து ஈகோடோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஈகோடோன் ரீஜனில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸுக்கு வந்துட்டு யூனிக் எபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது ரெண்டு ரீஜனுக்கும் வந்துட்டு டிரான்ஸ்மிஷனில் இருக்கிறதுனால ஒரு யூனிக்கான ஒரு ஃபீச்சர்ஸ் டு அடாப்ட் டு தட் ஈகோ சிஸ்டம் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஈகோடோன் ஸ்பீஷீஸ் தான் வந்துட்டு இந்த கராய் பிரீடு. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸும் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கிவன் இன் யோர் ஃப்ரண்ட் பேஜ். கேரளா இம்போசஸ் கண்டெய்ன்மெண்ட் மெஷர்ஸ் ஆஸ் 14-year-old பாய் டைஸ் ஆஃப் நிபா இன்ஃபெக்ஷன். இப்போ ரீசெண்டாக மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு 14-year-old பாய் வந்துட்டு நிபா வைரஸ்னால உயிரிழந்திருக்காங்க. அண்ட் நிறையா சஸ்பெக்டட் கேசஸும் வந்துட்டு அங்கே இருக்குது. ஆனால் அவங்கள டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல எல்லாமே வந்துட்டு நெகட்டிவாக இருக்குது. பட் திஸ் இஸ் தி ஃபஸ்ட் ரிப்போர்ட்டட் டெத். ஸோ அதனால் கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ கண்டெய்ன்மெண்ட் மெஷர்ஸை வந்துட்டு 2 panchayats இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் இந்த நிபா வைரஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஜூனோட்டிக் வைரஸ். ஸோ ஜூனோட்டிக் வைரஸ் அப்படின்றது என்னென்னா, அனிமல்ஸ்லேருந்து ஹியூமன்ஸுக்கு பரவக்கூடிய வைரஸை தான் நம்ம வந்துட்டு ஜூனோட்டிக் வைரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இட் காசஸ் அ நிபா வைரஸ் என்செஃபாலிட்டிஸ் இஸ் அண்ட் ஆர்என்ஏ ஆர் ரைபோநியூக்ளிக் ஆசிட் வைரஸ் ஆஃப் தி ஃபேமிலி பேராமிக்ஸி விரிடே ஜீனஸ் ஹெனிபா வைரஸ் அண்ட் இட் இஸ் ஆல்சோ க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ஹென்ட்ரா வைரஸ். ஸோ இது ஃபஸ்ட்டு எப்போ பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, மலேசியா அண்ட் சிங்கப்பூரில் 1998 and 1999 வந்துட்டு பிரேக் அவுட் ஆயிருக்கு. அண்ட் திஸ் வாஸ் நேம்ட் ஆஃப்டர் த வில்லேஜ் இன் மலேசியா தட் இஸ் சுங்காய் நிபா. ஸோ ஏன்னா இந்த இடத்துல தான் வந்துட்டு இது ஃபஸ்ட்டு தடவை வந்துட்டு டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நிபா வைரஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு டொமஸ்டிக் பிக்ஸில் தான் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இட் ஹேஸ் பீன் லேட்டர் ஐடென்டிஃபைட் இன் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் ஆல்சோ, அதாவது டாக்ஸ், கேட்ஸ், கோட்ஸ், ஹார்சஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஷீப். ஸோ இதனுடைய டிரான்ஸ்மிஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யூஸ்வலாக இது வந்துட்டு ஃப்ரூட் பேட்டில் இருந்து தான் வந்துட்டு மற்ற அனிமல்ஸ்க்கு வரும். அண்ட் த்ரூ அனிமல்ஸ் இட் வில் ஸ்ப்ரெட் டு தி ஹியூமன்ஸ். இந்த ஃப்ரூட் பேட் பார்த்தோம் அப்படின்னா, தே ஆர் தி ரிசர்வாயர்ஸ் ஃபார் திஸ் நிபா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹென்ட்ரா வைரஸ். ஸோ இந்த ஃப்ரூட் பேட்ஸ் ஆர் ஃப்ளையிங் ஃபாக்ஸஸ். ஸோ இந்த பேட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த வைரஸ் அப்படின்றதே இட் வில் பி எமிட்டட். ஸோ இந்த வைரஸ் இட் இஸ் ப்ரெசென்ட் இன் பேட்ஸ் யூரின் அண்ட் ஆல்சோ பேட் ஃபீக்கஸ், சலைவா, அதுக்கப்புறம் வந்துட்டு பர்த்திங் ஃப்ளூயிட்ஸ். இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு அந்த வைரஸ் இருக்கும். ஸோ இதனுடைய சிம்டம்ஸ், ஸோ நிபா வைரஸ் ஒன்ஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதனுடைய சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னா, இட் காசஸ் என்செஃபாலிட்டிக் சிண்ட்ரோம் தட் இஸ் மார்க் பை ஃபீவர், ஹெட்ஏக், ட்ரௌசினஸ், டிஸ்ஓரியன்டேஷன், மென்டல் கன்ஃபியூஷன், கோமா அண்ட் பொட்டென்ஷியலி டெத். ஸோ இதுக்கான ப்ரிவென்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் எந்த விதமான ஒரு வேக்சின்ஸும் வந்து இதுக்காக டெவலப் பண்ணலை. ஆனால் இன்டென்சிவ் சப்போர்ட் கேர் தான் வந்துட்டு இதுக்காக கொடுப்பாங்க. அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸும் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. கேரளா இஷ்யூஸ் கைட்லைன்ஸ் ஆன் அமீபிக் பிரெயின் இன்ஃபெக்ஷன். ஸோ இப்போ ரீசெண்டாக கேரளாவில் பார்த்தோம் அப்படின்னா, அமீபிக் மெனிஞ்சோ என்செஃபாலிட்டிஸ்னால 3 deaths வந்து நடந்திருக்கு. ஸோ தேர் வேர் 5 cases. ஸோ இது வந்துட்டு காமனாக கேரளாவில் இருக்கக்கூடிய சில ஸ்டாக்னண்டான வாட்டர் ரீஜன்ஸில் வந்து இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் ஆல்சோ பீன் ரிப்போர்ட்டட் இன் அடலசன்ஸ். அண்ட் அதனால் இப்போது கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த அமீபா ரிகார்டிங்கான கைட்லைன்ஸை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கைட்லைன்ஸை ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த 5 cases 3 deaths வந்து நடந்திருக்கு. அண்ட் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் அண்ட் காசிட்டிவ் ஆர்கனிசம் கால்ட் அஸ் தட் இஸ் நெக்லேரி ஃபவுல்ட்ரி. இது வந்துட்டு ஒரு அமீபிக் பாரசைட். ஸோ இதில் ஒரே ஒரு கேஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, வேறு ஒரு அமீபானால காஸ் ஆகிருக்கு. தட் இஸ் வெர்மபீபா வெர்மி ஃபார்மிஸ். ஸோ இதுவும் வந்துட்டு அனதர் ஃப்ரீ லிவிங் அமீபா ஃபவுண்ட் இன் தி ஹியூமன் என்வாயன்மெண்ட். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுடைய ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டன்ட், பிகாஸ் நாகலேரி ஃபவுலேரின்ற அந்த ஒரு அமீபா நேம் கொடுத்துட்டு ஒன்லி திஸ் காசஸ் அமீபிக் மெனிஞ்சோ என்செஃபாலிட்டிஸ் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கலாம். ஸோ தேர் ஆர் அதர் அமீபாஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கேரளா கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கைட்லைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். அதாவது அவங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு ப்ரைமரி அமீபிக் மெனிஞ்சோ என்செஃபாலிட்டிஸ் ரிகார்டிங்காக என்னென்ன கேசஸ் வருதோ எல்லாத்துலேயுமே இவங்க கொடுத்துருக்கக்கூடிய கைட்லைன்ஸாக அவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த கைட்லைன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி வந்துட்டு அதை டிடெக்ட் பண்ணணும், அண்ட் வாட் ஆர் ஆல் தி ட்ரீட்மெண்ட் டு பி ஃபாலோட் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க.
அண்ட் தியோரட்டிக்கலாக வாட் இஸ் தி சஜஷன் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு அமீபோ சைடல் ட்ரக் வந்து கொடுப்பாங்க அண்ட் ஆர் அ காம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் வில் பி கிவன் வித் குட் இன்விட்ரோ ஆக்டிவிட்டி கேப்பபிள் ஆஃப் கிராசிங் தி பிளட் பிரெயின் பேரியர். ஸோ இது வந்து தியோரட்டிக்கலி இட் இஸ் பீன் கிவன் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு இப்போ நிறையா வேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டையும் வந்துட்டு தே ஆர் லுக்கிங் ஃபார். அண்ட் ஒரு பேசிக்கான ஒரு சஜஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஸ்டாக்னண்ட்டான வாட்டரில் வந்துட்டு டைவோ ஜம்ப்போ வந்து பண்ண வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வாட்டர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நோஸ் ப்ளக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இந்த நாகலேரி ஃபவுலேரி அப்படின்ற அந்த அமீபா பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக்னண்ட் வாட்டரில் யூஸ்வலாக வந்து க்ரோ ஆகும். அண்ட் ஒன்ஸ் ஒரு பர்சன் வந்துட்டு அதில் குளிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய மூக்கு வழியாக அந்த ஒரு நாகலேரி ஃபவுலேரி அமீபா வந்துட்டு பிரெயினுக்கு போய் பிரெயினில் இருக்கக்கூடிய டிஷ்யூவை அஃபெக்ட் பண்ணும். ஸோ தட் இட் வில் காஸ் மெனிஞ்சோ என்செஃபாலிட்டிஸ். ஸோ அதனால் நோஸ் ப்ளக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் ப்ரிவென்ஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸும் உங்களுக்கு தி ஹிந்து பேப்பரில் கொடுத்துருக்காங்க. ரோல் ஆஃப் ராஜஸ்தான்ஸ் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இன் மீட்டிங் குளோபல் சேலஞ்சஸ் ஹைலைட்டட் அட் தி யுஎன் ஈவெண்ட். ஸோ இப்போ ரீசெண்டாக ஈகோசாக், அதாவது யுனைடெட் நேஷன்ஸுடைய எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், ஸோ இவங்களுடைய ஒரு ஹை லெவல் பொலிட்டிக்கல் ஃபோரம் ஆன் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தானுடைய சில ஆக்டிவிட்டீஸை இதில் வந்துட்டு ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி பர்சன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இவங்களுடைய அந்த வே ஆஃப் லைஃப் ஸ்டைல் அண்ட் தேர் கல்ச்சுரல் வேல்யூஸ், ஸோ இவங்க வாழ்கிற அந்த முறையிலேயே பார்த்தோம் அப்படின்னா தே ஹாவ் இட் ஹேஸ் லெட் டு தி செல்ஃப் சஃபிஷியன்சி. ஸோ இவங்க பெருசாக எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ் எல்லாம் வந்துட்டு இவங்க டிபெண்டே பண்ணுறதில்லை. அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சே அவங்க வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக அவங்களுடைய அந்த தேவைகளை வந்துட்டு செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இருக்கக்கூடிய அந்த பொருள்களை வச்சே இவங்க வந்துட்டு நிறைய அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் எல்லாம் வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயங்களை வந்து அந்த ஒரு ஃபோரமில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன ஹைலைட் பண்ண ப்ராக்டிசஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ராஜஸ்தான் கம்யூனிட்டி வந்துட்டு தே ஆர் லோக்கலி ப்ரொடியூசிங் லோக்கல் சீட்ஸ் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் அது சோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சரில் தே ஆர் யூஸிங் அனிமல்ஸ் அண்ட் மிக்சட் க்ராப்பிங் யூஸ் பண்ணுறதுனால தே ஆர் செக்கிங் தி சாயில் எரோஷன். அதே மாதிரி தே யூஸ் தி அன்கல்டிவேட்டட் ஃபுட் ஃபார் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான சில விஷயங்களை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால தே ஆர் என்ஷூரிங் சஸ்டெயினபிலிட்டி அண்ட் செல்ஃப் சஃபிஷியன்சி. ஸோ இந்த ப்ராக்டிசஸ்னால ஈவன் டியூரிங் கோவிட் 19 டைம் பீரியட், இந்த டைம் பீரியடில் கூட தே ஹாவ் சர்வைவ்ட் விதவுட் எனி இண்டிபெண்டன்ஸ். ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் யூஎன் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சிலை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து யுனைடெட் நேஷன்ஸுடைய ஒன் ஆஃப் தி 6 பிரின்சிபல் ஆர்கன்ஸ். ஸோ இதனுடைய மெயினான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, எக்கனாமிக் சோஷியல் ஹியூமனிடேரியன் அண்ட் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் தட் இஸ் கேரிட் அவுட் பை யுஎன். ஸோ இதை வந்துட்டு கோஆர்டினேட் பண்ணுற மெயினான ஒர்க் வந்து இவங்க பார்த்துக்குவாங்க. அண்ட் இங்கே எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டி ஓட் மூலியமாக எடுப்பாங்க. அண்ட் த பிரசிடென்சி ஆஃப் தி ஈகோசாக் வந்து இட் சேஞ்சஸ் அட் டெய்லி. அண்ட் இங்கே எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் 54 மெம்பர்ஸ் அண்ட் தே ஆர் எலெக்டட் ஃபார் 3-year டைம் பீரியட் பை தி ஜெனரல் அசம்பிளி. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு தி இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் கன்சிடர்ஸ் ₹50,000 crore ஸ்கீம் டு இன்சென்டிவைஸ் ஸ்டேட்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ரிஃபார்ம்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு 50,000 crore மதிப்புள்ள ஒரு நியூ ஸ்கீமை அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வரலாம் அப்படின்ற அந்த ஒரு பிளானில் இருக்காங்க. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் அக்ரிகல்ச்சரல் செக்டார் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அண்ட் எதுக்காக இந்த ஒரு ஸ்கீம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அக்ரிகல்ச்சரல் ஃபேஸ் பண்ணக்கூடிய மெயினான ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா, அசஸ் டு கிரெடிட் அண்ட் ஃபினான்சஸ். சில ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு அஃபோர்டபுள் ரேட்டில் மெயின் சோர்ஸ்லேருந்து அவங்களுக்கு ஃபண்டிங் கிடைக்கிறது கிடையாது. ஸோ இது கிடைக்காததுனால அவங்க வந்துட்டு குவாலிட்டி சீட்ஸ் வாங்க முடியறதில்ல, அதே மாதிரி மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ்க்கு அவங்களால ஷிஃப்ட் ஆக முடியறதில்ல. ஸோ தே ஆர் டிபெண்டிங் அப்பான் தி மணி லெண்டர்ஸ். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் லேண்ட் ஹோல்டிங்ஸ். இப்போ இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மர்ஸோடைய லேண்ட் ஏரியா பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் வெரி ஸ்மால் அண்ட் ஃப்ராக்மெண்டட். அதனால் எந்த விதமான மாடர்ன் மெத்தனாலஜிஸும் வந்துட்டு இங்கே யூஸ் பண்ண முடியறதில்ல. அடுத்து வந்துட்டு அவுடேட்டட் ஃபார்மிங் ப்ராக்டிசஸ், அதாவது மோஸ்ட்டாக ட்ரெடிஷ்னலான மெத்தட்ஸ் தான் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்து வந்துட்டு வாட்டர் ஸ்கேர்சிட்டி அண்ட் இரிகேஷன். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஏரியாஸ் இன் இந்தியா வந்து இட் இஸ் மான்சூன் டிபெண்டன்ட். எப்போ வந்துட்டு மழை வருதோ அப்போ மட்டும்தான் அவங்க வந்துட்டு கல்டிவேஷன் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய இடங்களில் வந்துட்டு இரிகேஷன் அப்படின்றது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. அடுத்து வந்துட்டு சாயில் டிகிரடேஷன் அண்ட் எரோஷன்.
அண்ட் நெக்ஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் இன்அடிக்வேட் அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அடுத்து மார்க்கெட் வாலட்டிலிட்டி அண்ட் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு கிளைமேட் சேஞ்ச் அண்ட் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். அண்ட் அடுத்து வந்துட்டு லிமிடெட் அசஸ் டு டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் லேக் ஆஃப் ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட். ஸோ இதெல்லாமே வந்துட்டு செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி, நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய மெயினான சில ப்ராப்ளம்ஸ். ஸோ இப்போ இந்த ஒரு நியூ ஸ்கீமுக்கான அந்த ப்ரொபோசலை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிதி ஆயோக் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த ஃபார்ம் லாஸை ரிப்பீல் பண்ணி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது. ஸோ இந்த ஃபார்ம் லாஸ் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் ரிஃபார்ம்ஸ்க்காக கொண்டு வந்தாங்க, ஆனால் அது எஃபெக்டிவாக பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு நியூ ஸ்கீம்னால இந்த ஒரு அக்ரிகல்ச்சரல் ரிஃபார்மை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு 50,000 crore பட்ஜெட் மதிப்பிலான ஒரு நியூ ஸ்கீமை பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஃபண்டிங் கொடுப்பாங்க ஃபார் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங், கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அண்ட் லேண்ட் லீஸிங். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ரிஃபார்ம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு ஸ்கீமை நிதி ஆயோக் அஃபீஷியல்ஸ் வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ்க்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரெசன்டேஷனுடைய டைட்டில் என்ன அப்படின்னா, இந்தியாஸ் அம்ரித் கால், தட் இஸ் மொபிலைசிங் தி நேஷன் டு சஸ்டெயின் ஃபாஸ்ட் க்ரோத். ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இட் இஸ் டு இன்க்ளூட் பாசிங் தி லாங் பெண்டிங் சீட் பில் அண்ட் இன்க்ரீசிங் தி பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர் டு 5% ஆஃப் தி அக்ரிகல்ச்சர். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் மாடல் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் அண்ட் லைஃப் ஸ்டாக் மார்க்கெட்டிங் ஆக்ட் ஆஃப் 2017, மாடல் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் அண்ட் லைஃப் ஸ்டாக் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்ட் ஆஃப் 2018, மாடர்ன் அக்ரிகல்ச்சர் லேண்ட் லீஸிங் ஆக்ட் ஆஃப் 2016. ஸோ இதெல்லாம் வந்துட்டு யாரெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ரிவார்ட்ஸும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் வந்துட்டு உங்களுக்கு கொலராடோ பப்ளிக் ரேடியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ நியூஸ் ரிகார்டிங் அமெரிக்கா. ஸோ ரீசெண்டாக ஜிப்ரா முசல், ஸோ ஜீப்ரா முசல் அப்படின்ற ஒரு இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் வந்துட்டு கொலராடோ ரிவரில் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இது வந்துட்டு ஒரு இன்வேசிவ் ஸ்பீஷீஸ். ஸோ இந்த இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஆர்கானிசம்ஸை வைப் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் ஜீப்ரா முசல் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு இன்வேசிவ் ஃபிங்கர் நைல் சைஸ்ட் மொலஸ்க். இதனுடைய சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னா, இட் இஸ் டைசனா பாலிமார்ஃபா. தே ஆர் நேட்டிவ் டு காஸ்பியன் அண்ட் பிளாக் சி, சவுத் ஆஃப் ரஷ்யா அண்ட் உக்ரைன். ஸோ இது எப்போ அமெரிக்காவில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா 1980s. ஸோ கிரேட் லேக் ஆஃப் நார்த் அமெரிக்காவில் பலாஸ்ட் டிஸ்சார்ஜ் மூலியமாக வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகியிருக்கு ஃப்ரம் தி ஷிப்ஸ். ஸோ அப்பத்துலேருந்து இட் ஹேஸ் அ ஸ்ப்ரெட் டு தி மோஸ்ட் ஆஃப் தி ரிவர்ஸ். அண்ட் இதனுடைய மெயினான இம்பாக்ட் என்ன அப்படின்னா, இது வந்துட்டு ரொம்ப குவிக்காக வந்து ப்ரீட் ஆகும். அண்ட் ஃபீமேல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1 million எக்ஸை வந்துட்டு ஒரு ப்ரீடிங் சீசனில் ரிலீஸ் பண்ணும். இவ்வளோ இந்த அளவுக்கு அதிகமான மொலஸ்க் இருக்கிறதுனால அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ பிளாங்டனை அது வந்துட்டு ஃபுல்லாமே வந்துட்டு வைப் அவுட் பண்ணிடும். ஸோ இந்த ஜீப்ரா முசல் வந்துட்டு இட் இஸ் எஸ்பெஷலி ஹார்ம்ஃபுல் டு நேட்டிவ் முசல்ஸ். அண்ட் ஸோ தே வில் அவுட் கம்பீட் தி ஸ்பீஷீஸ் ஃபார் ஃபுட்டு. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு முசல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் ஃபில்டர் ஃபீடர்ஸ். ஸோ யூஸ்வலாக இது வந்துட்டு எந்தெந்த சர்ஃபேஸ் கிடைக்குதோ அந்த சர்ஃபேஸ்லலாம் வந்து அட்டாச் ஆகி கும்பலாக வந்துட்டு வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இது வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கமர்ஷியலாக இது வந்துட்டு நிறையா டேமேஜ் கொடுக்கும். பிகாஸ் இட் வில் அட்டாச் டு வால்வ்ஸ், பைப்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பிரிட்ஜ் அபூட்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸோடு இது வந்துட்டு அட்டாச் ஆகிறதுனால இட் வில் காஸ் சிவியர் கமர்ஷியல் டேமேஜஸ். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, keep watching our channel. Thank you.